அல் ஹக்கானியா அரபிக் கல்லூரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அல் ஹக்கானியா அரபிக் கல்லூரி 1999 ஆண்டு மே மாதம் 5 திகதி 22 மாணவர்கள் மற்றும் 2 ஆசிரியர்களுடன் ரம்யமான தஸ்கர ஜும்மா பள்ளிவாசல் வளவில் ஸ்தாபிக்கப்பட்டது. இஸ்லாமிய மற்றும் முஸ்லிம்களின் அடிப்படை மரபுகளை மீறாமல் நவீன யுத்திகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் மிக்க ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்குவது எமது கல்லூரியின் நோக்கமாகும். இக்கல்லூரியானது இலங்கையின் மத்திய மாகாணத்தில் கண்டி மாவட்டத்தில், அதாவது கொழும்பிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தஸ்கர கிராமத்தில் அமைந்திருக்கிறது. இந்த கல்லூரி நிறுவப்பட்டது முதல் உள்வாங்கப்பட்ட ஒவ்வொரு மாணவருக்கும் உரிய கடமைகளை சரிவர தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது. தற்போது இந்த கல்லூரியில் மாணவர்களின் எண்ணிக்கை 900 அண்மித்திருக்கின்றது. மேலும் கல்லூரியில் சேர விரும்புவோரின் விண்ணப்பங்கள் தொடர்ந்தும் கிடைக்க பெற்று வருகின்றன. அல் ஹக்கானியா அரபுக் கல்லூரியின் கல்வி பிரிவுகள் பற்றிய அறிமுகம். ஹிஃபில் பிரிவு. இந்த பிரிவில் புனித குர்ஆனை தஜ்வீத் முறையில் ஓத பயிற்சி வழங்குவது மட்டுமன்றி புனித குர்ஆனை மனப்பாடம் செய்வதற்கும் அரபு எழுத்துக்களின் உச்சரிப்பு குறித்தும் பயிற்சி அளிக்கப்படும். கல்வி பிரிவு. இஸ்லாமிய ஷரியா கற்கை பிரிவு. இந்த பிரிவில் அரபு மொழி, தப்சீர், ஹதீஸ் ஆகியவற்றுடன் ஃபிக்ஹ், அகீதா, உசூலுத் தப்சீர் மற்றும் உசூலுல் ஹதீஸ் போன்ற பாடங்கள் கற்பிக்கப்படும். பாடசாலை பிரிவு. இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பாடவிதானங்களின் அடிப்படையில் மேற்குறிப்பிட்ட 2 பிரிவைச் சேர்ந்த மாணவர்களும் கல்வி கற்பதுடன் இந்த பிரிவில் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினால் நடாத்தப்படும் கல்வி பொதுத்தராதர, சாதாரணதர மற்றும் உயர்தர பரீட்சைகளில் மாணவர்கள் பங்கு பெற்றுவார்கள். மத ஒப்புட்டாய்வு பிரிவு. இந்த பிரிவில் இலங்கையில் உள்ள பௌத்த, இந்து மற்றும் கிறிஸ்தவம் போன்ற சமயங்கள் ஒப்புட்டாய்வுகளுடன் கற்பிக்கப்படுகின்றன. கிராத் பாராயண ஆய்வுகள். இந்த பகுதி அல் ஆலிம் பாடநெறி முடித்த மாணவர்களால் புனித குர்ஆனை முழுமையாக கிர்தான் அடிப்படையில் ஓத பழக்குவதோடு மேலும் 10 ரிவாயத் அடிப்படையில் புனித குர்ஆனை முழுமையாக ஓத கற்றுக் கொடுக்கப்படும். உயர்கல்வி பிரிவு. இந்த பிரிவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்னான சிந்தனைகள் மற்றும் அவரது வாழ்க்கை வழிகாட்டுதல் பற்றி கற்பிக்கப்படும். மேலும் பரீட்சைகள் திணைக்களத்தினால் நடாத்தப்படும் அல் ஆலிம் பகுதி 1, அல் ஆலிம் பகுதி 2, அஹதியா மற்றும் தர்மாச்சாரிய சான்றிதழ் பரீட்சைகளுக்காக மாணவர்கள் தயார்படுத்தப்படுகிறார்கள். இஸ்லாமிய கல்விக்காக ஹக்கானியா அரபு கல்லூரியை தெரிவு செய்தமைக்கு நன்றி. அறிவு, நம்பிக்கை மற்றும் வளர்ச்சியை நோக்கி நாம் பயணித்து வருகிறோம். வாருங்கள், வளமான ஒரு சமூகத்தை உருவாக்குவோம்.